ఇది సత్యం அக்கா நேத்து உங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்திருந்தமே அங்க நீங்க பண்ணிருந்த அலங்காரத்தையும் விருந்தையும் பார்த்து அப்படியே அசந்து போயிட்டோம் ஆமாமா பிரமாதமா கொண்டாடுங்க இந்த கிராமத்துல இந்த மாதிரி உங்களை தவிர வேற யாரு இவ்வளவு அமக்கலமா கொண்டாட முடியுங்கிறேன் பெருந்தேவியா கொக்கா என்னக்கா இப்படி சொல்லிட்ட மீனாட்சியம்மா நினைச்சா செய்ய முடியாதா என்ன என்னது மீனாட்சியா ஐயோ ஐயோ அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போறதும் இல்ல அவ அம்மா ஆக போறதும் இல்ல மீனாட்சி தம் பேர பிள்ளைக்கு பேர் சுட்டு விழா நடத்த போறதும் இல்ல 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 அப்படி எனக்கா ரகசியம் எங்க கிட்ட சொல்லக்கூடாதா என்ன என்னடி இப்படி வம்பு பண்றீங்க இந்த உண்மை வெளியே தெரிஞ்சா ஒரு குடும்பத்தை கெடுத்த பாவம் என்ன வந்து சேரும் அந்த அளவுக்கு நாங்க விட்டுருவோமா சும்மா சொல்லுக்கா பொண்ணு மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் அவளை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் கிட்ட வாங்க சொல்லுங்க இந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கடி வயிற்று வலி வரும் அடி வயிற்றை பிடிச்சுக்கிட்டு சுருண்டு படுத்து கிடந்தவள நானும் அவ அம்மா வந்தா வயிற்று விட்டுக்கு அழைச்சிட்டு போனோம் அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னாரு இந்த பொண்ணுக்கு கர்ப்ப பையில கோளாறு இருக்கு இதுக்கு கல்யாணம் ஆனாலும் குழந்தையே பிறக்காது இதுக்கு வைத்தியமே கிடையாதுன்னு சொல்லிட்டார் இந்த உண்மையை மறைச்சுத்தான் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க மீனாட்சி ஏம்மா மீனாட்சி வந்துட்டேங்க மாயாண்டி விவகாரமா பஞ்சாயத்து வச்சிருக்காங்க நான் போயிட்டு வந்துடுறேன் சரிங்க பொண்ணு பொண்ணு ஏய் பொண்ணு உண்மையை சொல்லு உனக்கு குழந்தையே பறக்காதுன்ற விஷயம் தெரியுமா தெரியாதா என்ன சொல்றீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நிச்சயமா நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டுங்க நிறுத்துறீ இன்னும் அதையே சொல்லி நடிக்கிறியா எனக்கு வர கோபத்துக்கு உன இங்கே பலி கொடுத்துரும் உனக்கு குழந்தை பிறக்காதுங்கிற ரகசியம் தெரியுமா தெரியாதா என்னென்னமோ சொல்றீங்களே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க என்னடா பார்த்துப்பா ஏன் இப்படி எல்லாம் பேசுற கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் மருமக அப்பப்ப வைத்த வழியால துடிச்சிருக்கா இவளை கொண்டு போய் வைத்தியத்தை காட்டினப்போ அவர் நாடிய பார்த்துட்டு இது வெறும் வழி இல்ல பிரசவ வழியே இந்த பொண்ணு அனுபவிக்க முடியாதுன்னு காட்ட வந்த வழி இவ கர்ப்ப பையில பூச்சி இருக்கு அதனால இவளுக்கு கல்யாணம் நடந்தாலும் கருவே இருக்காதுன்னு சொல்லியிருக்காருமா அட பாவிகளா கல்யாணத்துக்கு அவங்க அப்படி அவசரப்படும் போதே இதுல ஏதோ இருக்குன்னு சந்தேகப்பட்டேன் அது இவ்வளவு பெரிய இடியா இருக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கலையே எங்களுக்கு நெய் பந்த பிடிக்க ஒரு பேரம் பரப்பான்னு நம்பிட்டு இருந்தனே பார்த்திபா எல்லாம் பொய்யா போயிடுச்சு இவங்க செஞ்ச துரோகத்துக்கு நாம ஏதாவது பாடம் கத்து கொடுத்தே ஆகணுமா ராசா நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு வருஷ வரிசையா பொண்ணுங்களை கொண்டு வந்து நிறுத்துறேன் அவ்வளவையே நம்ம கணக்காயிரு பொண்ண உனக்கு குடுக்கறதுக்குனே காத்துக்கிட்டு இருக்காங்க தம்பி இப்பவே போய் அந்த பொண்ணை பார்த்து பேசி முடியுமா இந்த மலடியை கட்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நான் படுற அவமானம் எனக்கு தான் தெரியும் என்னடா ஜாம்பியான் என்னையே பார்த்து சந்தேகப்பட்டு கேள்வி பேசுறாங்களே அவங்க வாய் அடைக்கவாது நான் இன்னொரு கல்யாணம் பண்ணித்தமாகணும் அப்படி சொல்ற என் கண்ணு அந்த கணக்காயிரு பொண்ணு மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா கணக்கா பத்தாவது மாசமே எனக்கு ஒரு பேரனை பெத்து கொடுத்துருவா நான் இப்பவே போய் பேசிட்டு வந்துறேன்ப்பா வரேன் வேண்டாத்த அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க நான் சொல்றத கேளுங்க நீ யாரு என்ன தடுக்கிறதுக்கு இனிமே இந்த வீட்டுல நீ ஒரு வினாடி கூட தங்க கூடாது இப்பவே உங்க ஆதா வீட்டுக்கு போயிடு என்னங்க அம்மா போக வேண்டாம் சொல்லுங்க அவங்கள தடுத்து நிறுத்துங்க எதுக்காக தடுக்கணும் எங்க அம்மா அடுத்த முடிவு தான் முடிவு ஐயோ நீங்களே இப்படி சொல்லிட்டா நான் வேற எங்க போவேன் இத்தனை நாள் இந்த உயிரா இருந்தே என்ன மறந்துட்டு வேற ஒருத்தையே கொண்டு வரேன் சொல்றீங்களே இது உங்களுக்கு நியாயமா இருக்கா உங்களுக்கு நியாயமா இருக்கா ஏன் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொன்னா உங்க வீட்டுல ஒரு உண்மையை மறைச்சு இந்த கல்யாணத்தை பண்ணாங்களே அவங்க கிட்ட போய் நியாயத்துக்கள் போ ஐயோ என்னங்க எங்க இப்ப நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனா என்ன வாழ விட்டேன் இந்த ஊர் பைக்குமே உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க கதி நீங்க யார வேணா கல்யாணம் செஞ்சுக்குங்க நான் உங்களுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டேன் இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்துடுறேங்க அதுதான் நடக்காது இவ்வளவு காலமா என்ன ஏமாத்திட்டு இருந்த உனக்கு இனிமே என் கூட சேர்ந்து வாழ உரிமை கிடையாது
நீ இந்த வீட்ல இருந்து புதுசா வரவன் மூஞ்சில முடிச்சா அவனுக்கு குழந்தை பாக்கி எல்லாம் போய்டும். வெளியில போடி. நான் எங்க எங்க போவேன்? ஏன் உனக்கு இன்னும் ஒரு ஆரோ குழம்போ இல்லாமல போய்டும். அங்க போய் விழுடி. போ. விநாயகா, இதுதானா உன் சக்தி? இவ்வளவுதானா உன் கருணை? இதுக்காகவா இவ்வளவு காலமும் உன் காலடியில இங்கே விழுந்து கிடந்த? என்னைக்காவது ஒரு நாள் உன் அருளால எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்குமே அதுக்கு வழி இல்லைங்கிற நிலைமையை உண்டு பண்ணிட்டே. பெத்தவங்க செய்த பாவம் பிள்ளைங்களுக்கு சேரும் வாங்க. என்ன பெத்தவங்க எனக்கு தெரியாம மறைச்சு வச்ச பாவம் என் தலையில பழியா வந்து விழுந்துச்சு. கருவை சுமந்து வாழ நினைச்ச என்ன பழிய சுமந்து வாழும்படி செய்துட்டியே. இதுவரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்ததில்லை. ஆனா எனக்கு தாலி கட்டவர் என்ன மனடி என்ன வெளியே துரத்திட்டாரு. இனிமே நான் எதுக்கு வாழணும்? விக்னங்களை தீர்க்க முடியாத ஒண்ணு விக்னேஸ்வரன் நம்புற பாவத்துக்காக என்னை அழிச்சுக்கிறேன். என்னை அழிச்சுக்கிறேன். குழந்தைக்கு தோஷம் தான் வரும். கலகனில்ல கலகனில்ல அமைதியா இருங்க. பொண்ணுக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. இவன் நாடிய பாக்கும்போது எனக்கே குழப்பமா இருக்கு. குழப்பமா? ஏன் என்னாச்சு? எல்லாம் நல்ல சரிதான். இனிமே உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன,
பொண்ணிய முதல்ல பரிசு வச்சு பார்க்கும்போது குழந்தை பாக்கி இல்லைன்னு நானே சொல்லியிருக்கேன். ஆனா ஆனா என்ன ஆனா? இப்ப இவளுக்கு கர்ப்ப நாடி தெளிவா பேசுது. ஆனா இந்த அதிசயம் எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல. ஆனா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு பேரம் பிறக்க போறோம். எனக்கு பேரம் பிறக்க போறா? பொண்ணி எனக்கு பேரம் பிறக்க போறா? கொஞ்சம் வெளியே விடுங்க. அம்மாடி தலங்கம்மா என்னாச்சு என்னாச்சு பொண்ணிக்கு? என்னாச்சு? நமக்கு பேரம் பிறக்க போறாங்க பொண்ணி. பேரம் நமக்கு எங்களுக்கு பேரம் பிறக்க போறா? நமக்கு பேரம் பிறக்க போறா? எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போது. அம்மாடி பொண்ணி கட்டத்தரது பாருமா. பொண்ணி 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 தாயி அத்தனா எதுவும் சொல்ல வேண்டாமா. நீ வணங்குற அந்த யானை முக கடவுள் உன்னை கைவிடலாமா? நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாமா. நீ வணங்குற அந்த விநாயகர் நம்ம குடும்பத்தை வாழ வச்சுட்ட. அம்மா நம்ம மருமகளை காப்பாத்துற அந்த யானை எங்க? அதோ அந்த விநாயகர் பக்கத்துல. எங்க யானையை காணுமே? என்ன ஆச்சரியம், யானையை காணலையா? வாங்க தேடி பாப்போம். அந்த யானையை தேடாதீங்க, அவர் நான் கும்பிடுற விநாயகரே தான். அப்படியா? வாங்க. விநாயகா, பூக்காத மரத்தையும் பூத்து குலுங்க வைக்கும் பிள்ளையாரப்பா, வாழையடி வாழையாய் என் வம்சம் வளர்வதற்கு வழி காட்டிட்டப்பா. தீர்காயுசா இருக்கணும்மா. பூத்தது காய்ச்சி கணிஞ்சதும் எங்க பேர பிள்ளைய கொண்டு வந்து உன் பாதத்துல வச்சு வணங்க எங்களுக்கு அருள் புரியணும் பிள்ளையாரப்பா.
கொண்டு காரியத்தை அருளுகின்ற பூரணமே பிள்ளையாரப்பா. அடைய முடியாத செல்வம் எதுவும் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து விட்டோம். சுவாமி, ஒரு வேண்டுகோள். விநாயகர் யானை முகத்தோடு அவதரித்த போது அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று ஈசன் கூறினார் என்று சொன்னீர்களே, அது என்ன காரணம் சொல்லுகிறேன். கடுமையாக தவம் புரிந்து வரங்கள் பல பெற்ற கஜமுகாசுரன் கொடுமையான முறையில் தேவர்களை எல்லாம் துன்புறுத்தினான். அதை தாங்க இயலாத அனைவரும் ஈசனிடம் சரணடைய ஈசனின் ஆணைப்படி கஜமுகாசுரன் ஆட்சி செய்யும் மதங்கமாபுரிக்கு போய் சேர்ந்தார் விநாயக பெருமான். கேட்டாலே இங்கு கணபதியோடு களத்திற்கு வந்திருக்கிறார்கள். அன்று நான் வான உலகில் போர் தொடுத்த பொழுது இந்திரன் ஓடி வந்து வந்தனம் தண்டனம் என்று என்னை வரவேற்றார். வடவாக்கினியாய் கொதித்தெழுந்த அக்னி தேவன் என்னை வலம் வந்து வாழ்வு பெற்றார். பிரளய வேகம் காட்டிய வர்ணதேவன் சரணம் சரணம் என்று எனக்கு பாத பூஜை செய்தார். போர் முழக்கம் செய்த காத்து தேவன் மூச்சுவிடக் கூட முடியாமல் மயங்கி விழுந்தார். என் திசை காவலர்களோடு நடத்திய போ கண்மூடி திறப்பதற்குள் கதிகலங்கி விட்டது. உண்மைதான் மகா பிரபு, அமரர்கள் யாவரும் தங்கள் அடிமைகளாக இழுத்து வரப்பட்டவர்கள். தங்கள் அடிபணிந்து நின்று அவர்களை பார்த்து தாங்கள் தினமும் அவர்கள் நமது அரண்மனைக்கு வர வேண்டும். தங்கள் புலுமண்டபத்தில் தங்களுக்கு முன்னால் நின்று இரு கரங்களால் தங்கள் தலையில் தாங்களே குத்திக் கொள்ள வேண்டும். காதுகளை பிடித்துக் கொண்டு தோப்புக்கரணம் போட வேண்டும் என்று தாங்கள் கட்டளையிட்டீர்கள். அவர்களும் அவ்விதமே செய்து தங்கள் கருணையை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அந்த விநாயகனை தூண்டிவிட்டு என்னை எதிர்க்க வந்திருக்கிறார்கள். இருக்கட்டும், நமது போர்க்களபதி நரேந்திரன் நனற்காட்டை நெருப்பு எரிப்பதை போல் எதிரிகளை சுட்டெரித்து விட்டு. மகாராஜா, மகாராஜா! என்ன? போர்க்களத்தில் களத்தில் சேனநாயகர் முதலாக யாவரும் அடைந்து விட்டனர். இந்திராதி தேவர்கள் வாழ்த்துரைக்க வெற்றி சங்கம் முழங்குகிறார் விநாயகர். என்ன, அசுரப்படை சமர்களத்தில் சாய்ந்து விட்டதா? மதங்கமாபுரத்தில் எதிரிகளின் சங்கநாதமா? இப்பொழுதே புறப்படுகிறேன். திசை காவலர்களை திசையே தெரியாமல் ஓடச் செய்கிறேன். அந்த கணபதியை வதம் செய்து கணங்களுக்கு பதியே இல்லாமல் செய்து விடுகிறேன். மகாராணி, மகாராணி! என்ன? சீக்கிரம் சொல். அசுரகுல படைகள் அழிந்து விட்டன என கேள்விப்பட்டவுடன் ஆவேசத்துடன் புறப்பட்டு விட்டார் மாமன்னர். என்ன, சிவபக்தரான என் சுவாமி சிவபாலனான விநாயகரை எதிர்க்க புறப்பட்டு விட்டாரா? ஏன், மாங்கல்யத்திற்கு சோதனை வந்து விட்டதா? இல்லை இல்லை, இந்த யுத்தம் நடக்கவே கூடாது. எப்படியும் அவர் போர்க்களத்திற்கு போகாமல் தடுத்து நிறுத்துகிறேன். உலகம் இந்த யுத்தத்தின் புகழ் நிலைத்து நிற்கட்டும். அந்த புறத்திற்கு வந்து விடைபெற்று செல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் வெற்றி திலகமிட்டு வழி அனுப்ப நீயே இங்கு வந்து விட்டாய். சுவாமி, நான் தங்களிடம் என்ன சொல்? சுவாமி, நான் சொல்வதை தவறாக கருதாதீர்கள். தாங்கள்
இந்த போரில் கலந்து கொள்ளத்தான் வேண்டுமா? இது என்ன கேள்வி? எதிர்ப்பதற்கு எதிரிகளே இல்லை என்று எனது தினவெடுத்த தோள்களுக்கு வேலை கொடுக்க போர் என்னை தேடிக்கொண்டு வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நான் போகாமல் இருக்கலாமா? கோட்டை வாசலை தட்டும் எதிரிகளை வேட்டையாடச் செல்லாமல் அந்த புறத்தில் அடங்கி கிடக்கலாமா? வீரம் மிக்க தளபதிகளையும் தீரம் மிக்க சேனைகளையும் போர்க்களத்தில் விழுத்து விட்டார்கள். அதை பற்றி ஒரு கணமாவது தாங்கள் சிந்திக்க வேண்டாமா? அதற்காக என்ன செய்ய வேண்டும்? பகைவனுக்கு பயந்து பதுங்கிக் கொள்ள வேண்டுமா? அல்லது சரணம் புகுந்து அவனை முதுகில் சுமந்து திரிய வேண்டுமா? அப்படி அல்ல. எதிரியின் வலிமை புரிந்த பிறகாவது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டாமா? எனது வலிமை மீது சந்தேகம் வந்ததால் இப்படி நீ பேசுகிறாய். என்னை கொல்பவன் மனிதனாகவும் இருக்கக்கூடாது, தேவனாகவும் இருக்கக்கூடாது, மிருகமாகவும் இருக்கக்கூடாது என்று வரம் பெற்றவன் நான். அதனால்தான் அந்த விநாயகர் பாதம் முதல் இடுப்பு வரை மனித உடலாகவும், இடுப்பு முதல் கழுத்து வரை தேவ உடலாகவும், கழுத்துக்கு மேலே உள்ள தலை யானை முகமாகவும் கொண்டு விளங்குகிறார். எவராலும் செய்ய முடியாத ஆயுதத்தால் தான் என்னை கொல்ல முடியும் என்று அருள் பெற்றவன் நான். கற்பனைக்கும் மீறிய அற்புதத்துடன் தோன்றியிருக்கும் கற்பக விநாயகர் அதற்கும் ஒரு வழி கண்டுபிடிக்க மாட்டாரா என்ன? ஓங்காரத்தை உச்சரித்த ஈசனிடமிருந்து வரம் பெற்று அங்காரம் மிக்க அசுரகுலத்தின் சக்கரவர்த்தி ஆனவன் நான். ஓம்காரநாதம் உலகெங்கும் ரீங்காரம் செய்த பொழுது அதற்கு ஒரு வடிவாக வந்தவர் விநாயகர். உலகனைத்தும் வென்று உலா வந்தவன் நான். சர்வ லோகங்களையும் சர்வேஸ்வரனுக்குள் கண்டு வெற்றி கனியை பெற்றவர் விநாயகர். வானவரெல்லாம் என் தாழ்வணிந்து போற்றும் பெருமை பெற்றவன் நான். தேவர்கள் மட்டுமல்ல, யாவரும் வணங்கும் மூவரும் போற்றும் பெருமைக்குரியவர் வினா.